அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவர் அலுவலகத்திற்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தார். தன் மனைவியை பார்த்து, இன்று மாலை கண்டிப்பாக வெளியே போகலாம், நீங்கள் அனைவரும் தயாராக இருங்கள், நிச்சயம் நேரத்தில் வந்துவிடுவேன் என்று சொன்னபடியே புறப்பட்டார். ஒவ்வொரு நாளும் அலுவலக பணி முடிந்த பின்பும் எடுத்துக்கொண்ட பணியின் கனம் காரணமாக அவர் வீடு திரும்ப தினமும் தாமதம் ஏற்படும். இது அவருக்கு தினமும் பழகிவிட்டது. ஒரு முறை அலுவலகத்திற்கு சென்று தன் மேலாளரிடம், நான் இன்று 2 மணி நேரம் முன்னதாகவே வீட்டிற்கு செல்ல வேண்டும், எனக்கு தயவு கூர்ந்து அனுமதி வழங்குங்கள் என்றார். அதற்கென்ன, நீங்கள் எடுத்த பணியை நிறைவு செய்துவிட்ட பின் கிளம்புங்கள், இதற்கு ஏன் என் அனுமதியை கேட்க வேண்டும், அதற்கு அவசியமே இல்லை என்று புன்னகையுடன் பதிலளித்தார் அவர் துளையின் தலைவர். வழக்கம் போல அன்றும் அவர் தன் பணியில் மூழ்கியதால் நேரத்திற்கு கிளம்ப மறந்துவிட்டார். கடிகாரத்தை பார்த்ததும் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார். இன்று என் மனைவி மற்றும் என் குழந்தைகளுக்கு என்ன காரணம் சொல்லப்போகிறேன், அவர்களின் முகத்தை நான் எப்படி பார்ப்பேன், என்ன பிரச்சனையெல்லாம் நான் இன்று சந்திக்கப் போகிறேனோ தெரியவில்லை என்று ஒரு கணம் கண்களை மூடிக்கண்டு யோசித்தபடியே வீட்டிற்கு புறப்பட தயாரானார். இந்த சோகத்துடன் உள்ளே நுழைந்த அவருக்கு மற்றொரு ஆச்சரியம் காத்திருந்தது. புன்னகையுடன் அவர் மனைவி, சரி பரவாயில்ல வாங்க என்றார். குழந்தைகள் எங்கே? ரொம்பவும் ஏமாந்து போயிருப்பாங்கள்ல, ரொம்ப சாரி. குழந்தைகள் ஆசை தீர ஷாப்பிங் போய் வந்த அசதியில் தூங்குகிறார்கள். உங்களுடைய பாஸ் தான் வந்திருந்தார், குழந்தைகளை வெளியில் அழைத்து போய் வந்தார். குழந்தைகளோடு குழந்தையாய் பழகிய அவரிடம் நம் குழந்தைகள் ஒட்டி கொண்டு விட்டார்கள். எனக்கு தான் அவரோடு குழந்தைகளை அனுப்ப தயக்கமாக இருந்தது. அத்தனை பெரிய மனிதரை இவர்கள் சங்கடப்படுத்தி விட்டால் என்று கவலையாக கூட இருந்தது. ஆனால் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. உங்கள் வேலையின் கணம் பொறுப்பு எனக்கு தெரியாதா என்ன, வருத்தப்படாமல் தூங்குங்கள் என்றார் மனைவி. இப்படிப்பட்ட மேலாளர் எத்தனை பேருக்கு கிடைப்பார்கள்? இந்த மேலாளர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள். என்னதான் அலுவலகம் முக்கியம் என்றாலும் நம் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் மற்றும் குடும்பத்துடன் நம் நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை அழகாக காட்டிய அற்புதமான ஒரு நிகழ்வு அது. அப்துல் கலாம் ஐயா அவர்களின் இந்த செயல் அனைத்து மேலாளர்களுக்கும் ஒரு நல்ல பாடமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நாம் ஏன் அப்படி ஒரு மனிதராக இருக்க முடியாது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த காணொளியை கேட்டீர்கள் அல்லவா? இந்த காணொளியை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சலிக்கு தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.